வெல்கம் ஹாய் நான் இன்னைக்கு ஜீரணம் அப்புறம் பித்தத்துக்கு உகந்த இஞ்சி குழம்பு எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு கையளவுக்கு கம்மியாகவே இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி போட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இஞ்சி சரியாக வதங்கலைன்னா குழம்பு வந்து கசகரை மாதிரி இருக்கும் அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதே அளவு நான் எந்த அளவு நீங்கள் இஞ்சி போட்டிங்களோ அதே அளவுக்கு தேங்காவை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதை எண்ணெயில் போட்டு வதக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் வதக்க மறந்துட்டீங்கன்னா அதை பூ மாதிரி எடுத்து அரைக்கும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வதங்கட்டும் அதுக்குள்ளே என்னென்ன தேவைன்னு காமிக்கிறேன் தாளிக்கிறது கடுகுளுத்தம்பருப்பு வெந்தயம் சீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் மசாலா பவுடர் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் மஞ்சத்தூரோஸ் கால் பூன்னு எடுத்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் பொடி தனியாத்தூள் எடுத்துருக்கேன் இப்போது புளி தேவையான அளவு கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் வதங்கி அடிச்சு இதை அப்படியே எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே தாளித்து வச்சிடலாம் அடுகுளுத்தம்பருப்பு வெந்தயம் சீரகம் இதை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் இஞ்சி தேங்காய் வதக்கின எண்ணெயில் இன்னும் ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டு தான் நம்ம இந்த தாளிப்பும் சேர்த்துக்கிறோம் அப்புறம் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு தேவையினால விட்டுடலாம் பூண்டு போட்டால் நல்லா தான் இருக்கும் இப்போது இதை நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா ஐட்டம் நான் வந்து சின்ன ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூனு அப்புறம் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கிட்டு நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்க வேண்டியதுதான் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க சாம்பாருக்கு வைக்கிற மாதிரி நம்ம நிறைய வைக்கணும் அவசியம் கிடையாது மீடியமாக இருந்தாலே போதும் இப்போ நான் வச்சிருக்க இந்த அளவு வந்து நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த டைமில் நம்ம இஞ்சியும் தேங்காவும் வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரைப்பை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ தேங்காயெலாம் ஊற்றுறதுனால குழம்பு கொஞ்சம் திக்காகவே ஆகிடும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்லா கொதிச்சு திரும்பவும் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரட்டும் குழம்புலருந்து அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் இந்த டைமில் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நான் வெள்ளம் போட்டிருக்கேன் வெள்ளம் இருந்தால் வெள்ளம் போட்டுக்கோங்க இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த புளிப்பு கொஞ்சம் மைல்டான ஒரு இனிப்பு டேஸ்ட்டு காரம் இதெல்லாம் இருக்கும் போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வீட்டில் இப்போ எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாமல் போயிட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்டு நாக்கெல்லாம் கசப்பு எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த டைமில் நீங்கள் இஞ்சி குழம்புலாம் செய்யும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஜீரணத்துக்கு அதுக்கப்புறம் சளி இருமல் இந்த மாதிரியான விஷயத்துக்கும் நமக்கு இந்த இஞ்சி குழம்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதாங்க குழம்பு ரெடியாகிடுச்சு இதை சூடான சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை கூட அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இஞ்சி குழம்பு எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்த்தாச்சு ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் இன்றைக்கி லஞ்சி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் நீங்களது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக டிஷஸ்லாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ